Hello friends, welcome to India Absamil. Integral Coach Factory, ICF Chennai, apprentice vacancy announced panirukanga. Seriya, 10th pass panirundhalum apply panikalam, 12th pass panirundhalum apply panikalam, illa appadina andha relevant rate la ITI mudichirundhalum apply panikalam. Apprentice training enga bro conduct pandranga appadina Tamil Nadu state la, adhavad ICF Chennai la dhaan apprentice training irukum. Seriya, இந்த 1 இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக தான் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ரயில்வே ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் செலெக்ஷனில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் டேட் 31st May இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 30 June ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடணும். சரியா, ஸோ இந்த ஃப்ரெஷர் எக்ஸ்ஐடிஐ அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்படின்னா 10th 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th பாஸ் பண்ணவங்களும் இந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐடிஐ அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரியா, இந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருந்தா எக்ஸ்ஐடிஐக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷரில் 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ கண்டிப்பாக இந்த ரயில்வே அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. சரியா, ஸோ ட்ரை பண்ணுங்கள். யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எல்லா கேட்டகரிக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷரில் ஒரு 252 வேகன்சி, அடுத்து எக்ஸ்ஐடிஐயில் ஒரு 530 வேகன்சி, 782 சம்திங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து என்ன ஏஜ் லிமிட் ப்ரோ அப்படின்னா 15-24 இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 15-24 இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 27 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 29 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ் ஐடிஐ, இந்த ட்ரேடில் 10th பாஸ் பண்ணி 50% இருக்கணும். அது போக இந்த ட்ரேடில் 1 இயர் ஐடிஐ முடிச்சிருந்தால் எக்ஸ் ஐடிஐ கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷரில் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட் இதெல்லாம் நிறைய ட்ரேட் காமிச்சிருக்காங்க. ஸோ 10th பாஸ் பண்ணி 50% இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில ட்ரேடுக்கு 12th கேட்டிருக்காங்க, அதாவது எம்எல்டி இதில் ரேடியோலஜி பேத்தாலஜி காமிச்சிருக்காங்க, இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா எம்எல்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இதுக்கெல்லாம் 10th பாஸ் பண்ணி 50% இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதுக்கு பீரியட் ஆஃப் ட்ரைனிங் 2 இயர்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும், ஒரு சிலதுக்கு 1 இயர் 3 மந்த் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி ட்ரேடை பொறுத்து மாறும். சரியா, நோட்டிஃபிகேஷனில் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் கிளியராக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் ஸ்டைஃபன் உதவித்தொகை, அதாவது மந்த்லி சேலரி ஸ்டைஃபன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷர் 10th பாஸ் அவுட்டுக்கு 6000 இருக்கும், 12th பாஸ் அவுட்டுக்கு 7000, அடுத்து ஐடிஐக்கு 7000 இருக்கும். சரியா, ஸோ 12th ஐடிஐ கேட்டகரிக்கு 7000, 10th 6000. ஸ்டைஃபன் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சர்டிஃபிகேட் ஃப்யூச்சரில் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். சரியா, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணும் அதை பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல்ஸாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், pbicf.government.in. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சரியா, இதில் ஃபில் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் எக்ஸ்ஐடிஐ ஆர் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க, நீங்கள் 10th 12th பாஸ் அவுட்டாக இருந்தால் ஃப்ரெஷர் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ஐடிஐ செலக்ட் பண்ணுங்கள். சரியா, இப்போ நான் ஃப்ரெஷரில் அப்ளை பண்ணுறேன், ஃப்ரெஷர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷரில் 10th பாஸ் பண்ணவங்க 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 12th பாஸ் பண்ணவங்க அப்படின்னா இந்த எம்எல்டி அந்த ரேடியோலஜி பேத்தாலஜி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, நேஷனல் ஐடியில் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபாதர் அப்படின்லாம் மதர் ரயில்வே எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நோ செலக்ட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். சரியா, உங்கள் மாவட்டத்தோட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ரோ நான் பதிவு பண்ணலை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். சரியா, அடுத்து உங்கள் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டிக்கு செலக்ட் பண்ணுங்கள். யூஆரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை, 15-24 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் யூஆரில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள், ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணுங்கள், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 மார்க் 2 என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரியா, இப்போ எடுத்த மாதிரி ரீசெண்டாக இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும்,
ரெண்டுல இருந்து 200 KB இருக்கணும். சரியா, ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். சூஸ்வெல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல ரெசிடென்ஸ் பின்கோடு கேட்டிருக்காங்க, 6-digit பின்கோடு என்டர் பண்ணுங்கள். சரியா, ஸோ உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, ஸ்டேட் நேமு, ஸ்டேட்டில் தமிழ்நாடு என்டர் பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். சரியா, ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதாவது நீங்கள் டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை டிசபிலிட்டியாக இருந்தால் டைப் ஆஃப் டிசபிலிட்டியில் டிசபிலிட்டி டைப் நீங்கள் செலக்ட் பண்ணும். ஹார்ட் ஆஃப் இயரிங்கு, லோயர் விஷனு, ஆர்த்தியோபிடிக்கலி ஹேண்டிகேப்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, எந்த டைப்போ அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் டிசபிலிட்டிலாம் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள், இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. சரியா, ஸோ ஃப்ரெஷருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th 12th குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது எம்எல்டி ரேடியோலஜி பேத்தாலஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12th குவாலிஃபிகேஷனும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இதில் எக்ஸாமினேஷன் பாஸ்டு இதில் எஸ்எஸ்எல்சி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர், 10th சர்டிஃபிகேட் நம்பரு, இயர் ஆஃப் பாஸிங்கு, மார்க்ஸ் அப்டேண்டு, இந்த இடத்துல எல்லா சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. ஸோ டோட்டல் மார்க் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். சரியா, ஸோ 500 ஒரு 450 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 450 என்டர் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் மார்க் மேக்ஸிமம் மார்க் வந்து 500, அதை செலக்ட் பண்ணுங்கள். சரியா, சில கிரேட் ஆர் பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இது தேவையில்லை, பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து 12th ஸ்டாண்டர்டு இதில் வந்து நீங்கள் 12th செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட் நம்பரு, அதே மாதிரி இயர் ஆஃப் பாஸிங்கு, எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க, மார்க்ஸ் ஆப்டைண்டு, மேக்ஸிமம் மார்க்கு, பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். சரியா, ஸோ மார்க்ஸ் ஆப்டைண்டு, டோட்டல் மார்க் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும், அதை நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, அடுத்து இந்த ரேடியோலஜி பேத்தாலஜி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ எம்எல்டி ரேடியோலஜி பேத்தாலஜி, இதுக்கு 12th பாஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எம்எல்டி போஸ்ட்டுக்கு. சரியா, ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க, எம்எல்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். சரியா, அடுத்து ட்ரேடு பிரியாரிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஒரு ட்ரேடாக செலக்ட் பண்ணி பிரியாரிட்டி கொடுத்துருங்க. ஸோ 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 6 ஆப்ஷன் பிரியாரிட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஓடிபி, அதாவது டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கிளிக் இயர் ஃபார் ஓடிபி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கொடுத்த, அதாவது நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா, இவ்வாறு ஓபிசி இடபிள்எஸ் மேல் கேட்டகரியாக இருந்தால் 100 rupees ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் செக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் டைரெக்டாக சப்மிட் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணோம். அப்ளை ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.